ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சம்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் பீர்க்கங்காய் எறா வச்சு தான் ஒரு கிரேவி பண்ண போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னான்னு பார்த்துடலாம். அரை கிலோ எறா வாங்கி உரிச்சிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு பீர்க்கங்காய் ஒன்று எடுத்து தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுமாரி நாலு பல் பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூனும் ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவை, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்து மிக்சியில் இது மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு இப்போ நம்ம அந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் ஒரு துண்டு பட்டையும் அந்த சோம்பு நசுக்கி வச்சுருக்கதையும் எடுத்து நான் சேர்த்துட்டேன். சோம்பு பொரிஞ்சிச்சு, கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பல் பூண்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு வேறு எந்த மசாலாவும் நம்ம தாளிக்க தேவையில்லை, இந்த சோம்பு பட்டையே போதும். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். பீர்க்கங்காவும் எறாவும் சேர்த்து செய்கிற இந்த கிரேவி செமையாக இருக்கும். ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூடவே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கல எறா க்ளீன் பண்ணி அரை கிலோ எறா எறா வந்து நான் க்ளீன் பண்ணக்குள்ள காட்டணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இந்த வழியாக நரம்பு இருக்கும் அதில், அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு போடுங்க. இப்படி இழுக்க வரலன்னா இங்கே கத்தியால் லைட்டாக கீறிட்டு அப்படியே கூட அந்த மாதிரி எடுக்கலாம். அந்த பாருங்கள், இந்த கீறிட்டு எடுத்துருக்கல கருப்பாக நரம்பு இருக்கும் இங்கே, அதை எடுத்துடணும். குடல் மாதிரி இருக்கும் அது, அதோடய குடல் தான் அது, அதை எடுத்துடணும். நம்ம எடுத்துகிட்டு செஞ்சால் தான் எறா டேஸ்ட்டாக இருக்கும், கவுச்சி அடிக்காது, நல்லாயிருக்கும். இப்போ இந்த எறாவை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த எறாவை சேர்த்துட்டு எறாவையோடைய இந்த பீர்க்கங்காயும் சேர்த்துடுறேன். கட் பண்ணி வச்சுருக்கது இது கால் கிலோ ஒரே ஒரு பீர்க்கங்காய் தான் இருந்துச்சு. தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி நான் அதை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பீர்க்கங்காவும் எறாவும் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கினாலே எறா சுருண்டுக்கும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாம் சேர்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணதை எடுத்து போட்டுப்பேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்பப்பைக்கே செஞ்சுக்கிட்டோம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்து இதை நல்லா வதக்கி கொடுத்துடலாம். நீங்கள் சோம்பு எப்பயுமே ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி மிக்சியில் வச்சு அப்படியே பல்ஸ் மோல்டில் கொடுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம தாளிக்கக்குள்ள நல்லா ஃப்ளேவராக இருக்கும், வாசனையாக இருக்கும் எந்த டிஷ்ஷில் சேர்த்தாலும். ஆனால் தாளிக்கக்குள்ளே பார்த்து தாளிக்கணும். நீங்கள் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டோம்னா டக்குன்னு கறியிடும் சோம்பு, அப்புறம் டேஸ்ட் இருக்காது, நல்லா இருக்காது. இப்போ இந்த எறா நல்லா வதங்கட்டும் ஒரு 2 நிமிஷம். இப்போ எறா நல்லா வதங்கிடுச்சு, அந்த பீர்க்கங்காயும் வதங்கி தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அதில் வந்து 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனால் தான் சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம வீட்டில் நான் வந்து மல்டிபர்பஸ் பவுடர் தான், சாம்பார் குழம்புக்கு பொரியல் எல்லாத்துக்குமே நான் இதுதான் போடுவேன். மீன் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த ஒரே பவுடர் தான். அதுலேருந்து நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாம்பார் பவுடர் அரைச்சி வச்சுருக்கிறது வீட்டில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தமாரி சேர்த்துக்கோங்க. அது கூட கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். உப்பு நம்ம வந்து தேவையான அளவு சேர்த்துக்கணும். நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன்.
பார்த்துட்டு அப்புறம் கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் அதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே அரைச்சி வச்சுருக்க ரெண்டு தக்காளி விழுதும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும். மூடி வச்சு ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைனா நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இது தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, எறாவே லைட்டாக தண்ணி விடும். அது கூட நம்ம பீக்கங்காவும் சேர்த்துருக்கோம். அதோடையே தக்காளி விழுது ரெண்டு அரைச்சி சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்ந்து கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும், நம்ம கிரேவி ஆகிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா கிரேவி கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா அதை கிளறி கொடுத்துக்கலாம். நம்ம கிளறி கொடுத்துட்டு உங்களுக்கு இதே ஸ்டேஜ் போதும் சாதத்தில் பிசைஞ்சி சாப்பிட அப்படின்னா இப்படியே கூட ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இதை இன்னும் கொஞ்சம் திக்காக ஆக்கிறதுக்காக இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து காட்டேன். இப்போ பீக்கங்காய் எறா கிரேவி ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். நீங்கள் உப்பு காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குவாங்க. இப்போ இதில் நான் கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஆஃப் பண்ண போகிறேன். இலை தூவி கலரியாச்சு, கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பீர்க்கங்காய் எறா கிரேவி சப்பாத்தி ரைஸோடு எடுத்துக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் சர்வ் பண்ணிடுறேன். இப்போ பீர்க்கங்காய் எறா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்தது. அதனால் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.